அலுவலகத்தில் இரண்டு வருவாய் மாவட்டங்கள் இணைப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நிலை. நம்ம ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பகுதியில் இந்த ஏ இருப்பார், அந்த பகுதியில் இந்த இ இருப்பார், அப்படிப்பட்ட சூழலாக இருந்தது. ஆக வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கி நம்முடைய வாரியத்தினுடைய மின்வாரியத்தினுடைய அலுவலகங்கள் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது புதிய அலுவலகங்களுக்கு மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்குவதற்கு அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்று பெருமையோடு இந்த பேரவையிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த ஆய்வுகளை செய்கின்ற பொழுது ஒரே ஏஏ இரண்டு மூன்று பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அதுதான் நிலைமை. அவர் பார்க்கும்போது சொன்னோம், என்னங்க இப்படி இருக்குது, ஏங்க வேலை செய்யலை, புகார்களை உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியலனா? சார், நானும் எல்லா நேரமும் அலையிறேன், பட் என்னால் மூணு இடத்துல ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் ஏன்னு கேட்கும்போது பார்த்தா காலி பணியிடங்கள், நம்முடைய வாரியத்தில் மொத்த பணியிடங்கள் 146,631, அதில் காலியாக இருப்பது 56,877 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இதில் களப்பணியாளர்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு 31,205 மொத்த போஸ்ட்டு, இதில் காலி இடம் 25,027 பேர். இதுதான் மின் விநியோகத்தை நாம் சென்று களத்திலே சென்று சீர்படுத்தி சீரான விநியோகத்தை எடுத்து செல்லக்கூடிய நிலை. அதேபோல் கம்பியாளர்கள் ஒயர்மேன் 20,323 மொத்த பணியிடம், அதில் 8,582 பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. மதிப்பீட்டாளர்கள், நம்ம சொல்கிறோம் வீட்டில் கணக்கெடுக்க போகும்போது பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு நாள் லேட்டானாலும் கட்டணம் கூடுதலாக வந்துடுதுன்னு சொல்லிடுறோம். மொத்தம் 7,538 பணியிடங்கள், அதில் 3,956 பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. இருக்கிறவர்களை வைத்து நிர்வாகத்தை இப்பொழுது நடத்தி செல்லக்கூடிய சூழல். இந்த நேரங்களில் பல்வேறு நிலைகளில் மின்சாரத்துறையில் ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார்கள். அதேபோல் கேங்மேன் விடுபட்டவர்கள் தங்களுக்கு அந்த விதை வாங்க வேண்டும், எங்களுக்கு அந்த பணியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய காலங்களில் இது குறித்து துறை விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இதை வந்து அமைச்சர் வந்து சட்டப்பேரவையில் வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ ஏற்கனவே வந்து அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வேகன்சியாவோ அல்லது வந்து ரீ நோட்டிஃபிகேஷன், அதாவது புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறதா வந்து தகவல் வந்து தெரிவிக்கின்றன. ஸோ வந்து வேகன்சி வந்து மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலிப்பணிகள் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% வந்து உடனடியாக நிரப்ப வேண்டும் முதலமைச்சர் வந்து உத்தரவு விட்டுறதாக நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் கூடி விரைவில், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை முடிந்ததுக்கப்புறம் முதலமைச்சர்கிட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சட்டப்பேரவையில் அறிவித்த வேகன்சியில் ஒரு 30-40% வந்து உடனடியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் ஒரு லேட்டஸ்ட் நியூஸாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போட்ட தகவல் உடனுக்குன்னு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.